Hey guys, welcome back to our channel. You வந்து நிறைய இடத்துல வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த BS4 ல இருந்து BS6 க்கு வந்து fuel எல்லாமே चेंज ஆகுது. இதுக்கு அப்புறம் வந்து BS4 fuel வந்து பெட்ரோல் பங்க்லயே வந்து போட மாட்டாங்க. BS6 fuel மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணனும். பிளஸ் அது மட்டும் இல்ல ஏப்ரல் 1st 2020 ல இருந்து நம்ம BS6 fuel மட்டும் தான் யூஸ் பண்ணனும். அதே மாதிரி BS6 vehicle மட்டும் தான் வந்து manufacturing பண்ணனும், அது சேல்ஸ் பண்ணனும் அப்படின்றத வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம வந்து இந்த BS9 என்ன அதோட கான்செப்ட் என்ன பிளஸ் வந்து இந்த BS4 க்கும் BS6 க்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் So, this is the video. Why this is 2-wheeler, 4-wheeler use So, now petrol BS4 petrol use BS6 use So, this is the So, the price level changes So, this is the video full detail. It is useful in the video skip So, First, இந்த BS9 என்ன actually வந்து BS கிடையாதுங்க இதோட full இது பாத்தீங்க அப்படினா BS ன்னு சொல்வாங்க Bharat Stage Emission Standard அப்படினு சொல்வாங்க இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா வந்து இப்போ 2-wheeler 4-wheeler அதுல இருந்து வந்து emit ஆகுற அந்த smoke pollutionலாம் வந்து control பண்றதுக்காக தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க இது பாத்தீங்க அப்படினா 1991 ல வந்து பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் 1992 ல வந்து டீசல் வெஹிக்கிளுக்கும் வந்து இது இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய டெக்னாலஜிலாம் வந்து ஆட் பண்ணாங்க catalytic converter அப்படிங்கற ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படினா unleaded petrol அப்படிங்கற ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the emission first norms இந்தியால வந்து 2000 ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 2000 அப்படிங்கற பேர்ல வந்து இது வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க அதில இருந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து BS2 and BS3 அப்படிங்கற ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க சோ அதில இருந்து 2005 ல இருந்து 2010 வரைக்கும் பாத்தீங்கன்னா BS2 and BS3 இது வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் சோ இப்போ பாத்தீங்க அப்படினா வந்து 2010 க்கு அப்புறமா வந்து BS4 அப்படிங்கற ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த கார்ல இருந்து வர அந்த எமிஷனோட புகை எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தனால வந்து நம்ம BS4 க்கு சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அது 2007 ல இருந்து யூஸ் பண்ணாங்க இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்க நிறைய பேர் இந்த BS4 சைக்கிள் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் கார்ஸ்ல இருந்து 2-wheelers எல்லாமே சோ வந்து நீங்க இது வரைக்கும் பெட்ரோல் போட்டுனாலும் நம்ம வந்து அந்த BS4 fuel மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம் ஏனா வந்து BS6ன்றது வந்து ஏப்ரல் 2020 க்கு அப்புறமா தான் வந்து அது இம்ப்ளிமென்ட் பண்ண போறாங்க Implement பண்ணி 3 month ஆயிடுச்சு இந்த BS6 அப்படினா என்ன இதோட பெனிஃபிட் என்ன ஏன் डायरेक्टली BS4 ல இருந்து BS6 க்கு மாறுனாங்க சோ இந்த BS4 ல பாத்தீங்கன்னா BS4 ல இருந்து அடுத்து BS5 சோ அதுல பாத்தீங்கன்னா வந்து பெரிய லெவல்ல வந்து ஒண்ணு चेंजेस எதுமே இல்ல பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் தான் வந்து டிஃபரன்ஸ் இருந்தது அதனால பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மென்ட்காக வந்து डायरेक्टली BS6 ஐ வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டாங்க அதாவது வந்து 2020 ஏப்ரல் 1st ல இருந்து அது இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டாங்க சோ இனி வர காலங்கள் எல்லாமே நம்ம வந்து BS6 fuel மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணனும் சோ இப்போ நம்ம வந்து இந்த BS6 க்கும் BS4 க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பார்க்கலாம் சோ இந்த BS6 ல வந்து பெட்ரோல் என்ஜின்ல NOx அதாவது வந்து நைட்ரஜன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா சோ 60 mg வந்து இருக்கு அதே வந்து BS4 ல வந்து பாத்தீங்க அப்படினா வந்து 80 mg இருக்கு சோ வந்து மேஜர் டிஃபரன்ஸ் எதுமே கிடையாது ஒரு 20 mg தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு சோ இதே வந்து நீங்க டீசல் என்ஜின்ல NOx நைட்ரஜன் லெவல் பாத்தீங்க அப்படினா வந்து 80 mg ல வந்து இருக்கு சோ அதே வந்து BS4 ல வந்து பாத்தீங்க அப்படினா 250 mg இருக்கு சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படினா வந்து 170 mg வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் வந்து BS6 ல வந்து ஹைட்ரோகார்பன் + வந்து NOx இது பாத்தீங்கன்னா per கிலோமீட்டருக்கு வந்து 170 mg வந்து இதோட லெவல் இருக்கு இதே வந்து BS4 ல வந்து per கிலோமீட்டருக்கு வந்து 300 mg வந்து லெவல் இருக்கு இதுல சோ இதிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படினா வந்து டீசலுக்கு தான் வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு சோ இதோட டிஃபரன்ஸ் வந்து நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க சோ இதில இருந்தே வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு கெஸ் பண்ண முடியும் அதாவது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெட்ரோல் என்ஜின்ல வந்து அதிகமாக வந்து ஸ்மோக் வந்து வராது சோ வந்து டீசல் என்ஜின்ல வந்து அதிகமான ஸ்மோக்கே வந்து வரும் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து பொல்யூஷன் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு சுற்றுப்புறச்சூழலை வந்து ரொம்ப பாதிக்குது சோ வந்து இதில வந்து இந்த BS6 யூஸ் பண்றதனால பாத்தீங்க அப்படினா வந்து டீசல் என்ஜினோட இது பொல்யூஷன் லெவல் தான் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இந்த ஒரு ரீசன்காக தான் வந்து இந்த BS4 ல இருந்து BS6 வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க சோ வந்து இது பண்ணது வந்து ரொம்ப நல்லவே ஒரு விஷயம் தான் நெக்ஸ்ட் வந்து சோ இந்த 2020 ஏப்ரலுக்கு அப்புறமா வந்து நம்ம BS6 fuel தான் யூஸ் பண்ணனும் BS6 vehicle தான் வந்து manufacturing பண்ணனும் சேல்ஸ் பண்ணனும் அப்படின்றதுக்காக ஒரு சில கம்பெனிஸ் வந்து முன்னாடியே வந்து 2019 ல வந்து அதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2-wheeler and 4-wheeler சோ இந்த BS4 க்கும் BS6 க்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படினா வந்து மைலேஜ் ஒன்னு காஸ்ட் ஒன்னு இந்த BS4 ல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்டும் மைலேஜும் வந்து பாத்தீங்கன்னா Cost வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் மைலேஜ் பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும் சோ இந்த BS6 ல வந்து பாத்தீங்க அப்படினா டீசல் இன்ஜின் யூஸ் பண்றவங்க வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் एवरेजா தான் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 km வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே அடிவாங்க உங்களுக்கு சோ இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டவுட்ஸ் ஒன்னு இருக்கும் நான் வந்து BS4 வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து BS6 fuel யூஸ் பண்ணலாமா வேணாமா யூஸ் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கற ஒரு டவுட் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு நீங்க வந்து BS4 ல பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இருக்காது நீங்க தாராளமா வந்து BS6 ஓட fuel பெட்ரோல் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டீசல் இன்ஜின் யூஸ் பண்றவங்க தான் வந்து ரொம்பவே ஒரு கஷ்ட தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு மைலேஜ்ல இருந்து ரொம்ப வந்து பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு அது மெயின்டனன்ஸ் நிறைய தேவைப்படும் சோ வந்து மோஸ்ட்லி என்ன கேட்டிங்க அப்படினா வந்து நீங்க பெட்ரோல் இன்ஜின் வச்சிருந்தீங்கன்னா சேஃப் டீசல் இன்ஜின் வச்சிருந்தீங்க அப்படினா வந்து இதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த BS6 fuel வந்து ரெகுலரா நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாததா நான் சொல்லுவேன் சோ இது தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனா நீங்க கமெண்ட்ல நீங்க drop பண்ணுங்க அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கிறேன் சோ thanks for watching this video மறக்காம நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணிடுங்க thank you bye next ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் thank you bye